வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்தில் 9வது சீசனில் 11வது நாளில் வெற்றிகரமாக கடந்து வந்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 இலக்க எண்களில் வந்துட்டு இருக்கிறோம். பல சகோதரர்களும் மன உறுதியோடு டேஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம போயிட்டுருக்கிற இந்த பயணத்தில் எல்லாம் வல்ல சித்தர் பெருமக்களும், நம்முடைய முன்னோர்களும், நம்முடைய பரம்பரை பரம்பரையாக எதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அதை இப்போ தான் கேப்சர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இளைஞர்கள் தன்னை வலிமைப்படுத்தி கொள்ளும் இந்த பயணத்தில் மன உறுதியோடு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்தர் பாடல்களில் இடைக்காட்டு சித்தர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியம் சார்ந்து, அப்புறம் அந்த பிரம்மச்சரியத்தில் ஏன் நிலைக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்முடைய மனதுக்கு அவர் கட்டளையிடுற மாதிரியான சில வரிகளை நான் வந்து அப்படியே சித்தர் பாடல்களை கவனிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தேங்க. சகோதரர்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்கிறக்காக அந்த பாடல்களும், அதுக்கப்புறம் நம்முடைய சகோதரர் அனுப்பி வச்ச சிவவாக்கியர் பாடல்களும் பார்த்துட்டு வேக வேகமாக கேள்வி பதில்களை போயிடலாங்க. வாழ்க வளமுடன். இப்போது நம்ம பலரும் வந்து நான் இரண்டு வரிதானுங்க இந்த பாடல், படிச்சுட்டே வரேன், உங்களுக்கே விளக்கம் புரியும், நான் புரியாத இடங்களில் விளக்கம் கொடுத்துட்டு வந்துடுறேன். பூமியெல்லாம் ஒரு குடை கீழ் பொருந்த அரசாளுவதற்கு காமியம் வைத்தால் உனக்கு கதியுள்ளதோ கண்மணமே. பாருங்க, ஒவ்வொருத்தருமே அவரவர்களின் வாழ்க்கையில் பெரிய ஹீரோ ஆச்சுங்களா. எவ்வளவோ சாதிக்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். நம்முடைய பெற்றவர்கள் நம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளவரசனாகத்தான் நம்ம வளர்த்துறாங்க. ஒவ்வொரு பெற்றவர்களும், ஒவ்வொரு தாயும் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், பூமியெல்லாம் ஒரு குடைக்கு கீழே ஆட்சிக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரந்த மனதோடு தான் நான் ஒவ்வொரு மனிதனுமே பிறந்து வராங்க. அப்போது அந்த மாதிரியான மிகப்பெரிய லட்சியங்களோடு நம்மை இப்போ ஈன்றெடுத்த நம் பெற்றோர்கள் நம்மை வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து என்ன பண்ணுறோம், அதையெல்லாம் எதையுமே மறந்துட்டு காமங்கிற ஒரு மிக கேடான விஷயத்துக்குள்ளே சிக்கியிருக்கிறோமே, அந்த மாதிரி பண்ணால் உனக்கு ஏதாச்சும் கதி இருக்குதா இந்த கண் மனமே அப்படிங்கிறாரு. அந்த பாடல் இன்னொருக்க பார்க்குற பாருங்க. பூமியெல்லாம் ஒரு குடை கீழ் பொருந்த அரசாள்வதற்கு காமியம் வைத்தால் உனக்கு கதியுள்ளதோ கண் மனமே. வாழ்க வளமுடன். அடுத்த ரெண்டு வரி பார்க்கலாங்க. பெண்ணாசையை கொண்டு பேணி திரிந்தாக்கால் விண்ணாசை வைக்க விதியில்லையே கண் மனமே. அதாவது காதலாகட்டும், நட்பாகட்டும், அப்புறம் திருமணமாகி கணவன் மனைவி ஆகட்டும், அல்லது பெற்ற மகளாகட்டும், அது தாயாகட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த ஆசை அப்படிங்கிற ஒன்று வச்சிட்டோம் அப்படின்னா, பெண் ஆசை அப்படிங்கிற ஒன்று வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேயே பேணி 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 அதை பாதுகாக்கிறக்கே திரிஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா விண்ணாசை வைக்க உனக்கு கதி இல்லாமல் போயிடும் கண்மணமே அப்படிங்கிறாரு. அப்போ பற்றற்ற நிலையில் வாழணும் அப்படிங்கிறக்காக இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. பெண் ஆசையை கொண்டு பேணி திரிந்தாக்கால் விண்ணாசை வைக்க கதியில்லையே கண்மணமே. வாழ்க வளமுடன். அடுத்தது, மேயும் பொறிகடமை மேலிட ஒட்டார்க்கு வினை தேயும் என்றே நல்வழியில் செல்லு நீ கண்மணமே. அப்போ இந்த பொறிகள் ஐம்புலன்கள் வழியாக நம்முடைய காந்த ஆற்றலானது விரயமாகி ஓடிட்டே இருக்கு, ஆற்றல் விரயமாகுது. அப்போ மேயும் பொறிகடமை மேலிட ஒட்டார்க்கு, இந்த பொறிகள் வழியாக ஆற்றல் விரயத்தை செய்ய மாட்டேன்ட்டு உறுதியாக இருப்பவர்களுக்கு என்னாகும் தெரியுங்களா, வினை தேயும் என்றே நல்வழியில் செல்லு நீ கண்மணமே அப்படிங்கிறாருங்க. அப்போ இது போன்ற ஒரு இந்த புலன்வழி இன்பத்திற்கு ஆசைப்பட்டு அதன் பின்னால ஓடாமல் இருந்தாலே நம்முடைய பாவப்பதிவுகளாக கழியும் அப்படின்னு அழகா சொல்றாருங்க. அது மனதுக்கு அறிவுரை சொல்றாரு. நான் இப்ப பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுடைய மனதுக்கு சித்தர் இடைக்காடரின் அறிவுரைகள் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, பொன்னாசை கொண்டு பூமி முற்றும் திரிந்தால் மன்னிச்சை நோக்கும் வாய்க்குமோ கண்மணமே. வாழ்க வளமுடன். அதாவது பொன்னாசை கொண்டு, அப்புறம் இந்த பொருள் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்ன்ட்டு பூமி பூரா தெரிஞ்சோம் அப்படின்னா மன்னிச்சை நோக்கும் வாய்க்குமோ கண்மணமே. அப்போ பூமியில, அப்புறம் வந்து எல்லா விதத்திலையுமே இந்த சிற்றின்ப பொருள்கள் மீதே இச்சை கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைநிலையை நோக்கும் ஒரு அருமையான நம் பிறவி நோக்கத்திற்கான பயணம் வாய்க்குமா மனசே சொல்லு அப்படிங்கிறாரு வாழ்க வளமுடன். அடுத்தது, பொய்கல்வி கற்று பொய்யான கல்வி கற்று பொருள் மயக்கம் கொள்ளாமல் மெய்யான ஞான கல்வி விரும்புவாய் கண்மணமே. இப்போ போலியான கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய வாழ்க்கைக்கு பயனே அளிக்காத விஷயங்களை தான், எந்த காலத்திலையும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திடாத விஷயங்கள் எது எதுன்னு தேடி பிடிச்சிதான் நம்ம கல்வி முறையில் நம்ம படிக்கிறோம். அப்போது பொய்யான கல்வி கற்று எதுக்காக, நான் வந்து சம்பாதிக்கணும்,
காசு எதுல நிறைய வரும் அதுதான் கல்வி. அப்ப என்ன ஆகுதுங்க, இப்ப இது வந்து பொய்யான கல்வி என்று பொருள் மயக்கம் கொள்ளாமல் மெய்யான ஞான கல்வி விரும்புவாய் கண்மணமே. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறதா ஞானம்ங்கிறது, ஞான கல்வி அப்படிங்கிறதே நம்ம பேசிட்டு இருக்கிறதுதான் சித்தர்கள் யோகிகள் முன்னோர்கள் நமக்காக சொன்ன கல்வி ஞான கல்வி. ஆனா இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது பொய்யான பொருள் மயக்கத்தை தூண்டும் கல்வியாகவே இருக்கு அப்படிங்கிறதே. வாழ்க வளமுடன். பேய் குரங்கு போல பேருலகில் இச்சை வைத்து நாய் நரிகள் போல அலைந்தேன் நன்மையுண்டோ கண்மணமே. அப்போ உண்மைதானே, பேய் குரங்கு போல இந்த இந்த உலகத்துல இச்சை வெற்று சிற்றின்பத்தை பின்னாடியே ஓடும்போது ஒரு நாய் நரிகளை போல அலைஞ்சிட்டே இருந்தனே, எனக்கு ஏதாச்சும் நன்மை இருக்குதா மனசே சொல்லு. மனமேங்கிறது மனம் என்ன, மனம்ங்கிறது இறைவன், இறைவனின் வெளிப்பாடு. அப்ப இறைவனை பார்த்து தான் அவர் கேட்கிறாரு. ஒவ்வொருவரின் மனமுமே இறைவனின் வெளிப்பாடு தான். அப்ப அதை பார்த்த கேட்க வேண்டியதா இருக்குது, அதான் கேட்கிறாரு. வாழ்க வளமுடன். இரும்பை இழுக்கும் காந்த இயற்கை போல பல பொருளை விரும்பினதால் அவை நிலையோ விளம்புவாய் கண்மணமே. அப்போ இரும்பு காந்தத்தை இருக்குது, எல்லாம் காந்தம் இரும்பை இருக்குது, இது வந்து இயற்கை இல்லைங்களா. அதே மாதிரியே பல பொருள்களை விரும்பி விரும்பி ஓடிட்டு இருக்கிறனே, அவை நிலையா, அது நிலையான விஷயங்களா சொல்லு மனசே சொல்லு. நிலையில்லாத விஷயத்தை நான் விரும்பி விரும்பி ஓடுறனே, தயவு செஞ்சு எனக்கு நல்ல அறிவுரை காட்டு மனசே அப்படிங்கிறாரு. இரும்பை இழுக்கும் காந்தத்து இயற்கை போல பல பொருளை விரும்பினதால் அவை நிலையோ விளம்புவாய் கண்மணமே. அடுத்தது முக்கியமான பாடல், இந்த வரிகளுக்காக தான் நான் இந்த மொத்த பாடலையுமே எடுத்ததுங்க, பார்க்கலாம். கற்ப நிலை யாழ் அல்லவோ கற்ப காலங்கடத்தல் சொற்ப நிலை மற்ற நிலை சூட்சங்கான் கண்மணமே. ஆச்சுங்களா, கற்ப நிலையல் இன்னொரு தடவை படிக்கிற பாருங்க. கற்ப நிலை யாழ் அல்லவோ கற்பகாலங்கடத்தல் சொற்ப நிலை மற்ற நிலை சூட்சங்கான் கண்மணமே. கற்ப நிலை, கற்ப தேகம், அதுல எப்ப கிடைக்கும் தெரியுங்களா, பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும் போதுதான். அது ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் பத்தாது, பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா இருந்து விந்து ஜெயம் போன்ற சித்தர் வழி பயிற்சி முறைகளை எல்லாம் ஆழ்ந்து செய்யும் போது உடல் கல்ப தேகமா மாறும். அந்த பயிற்சி தான் காயத்தை கல்பமாக்கும் பயிற்சி. அது இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு இதுக்கு சித்தர்கள் ஒரு சித்தர்கள் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து திருமூலர் சொன்னது விந்து ஜெயம், விந்து சக்தியை ஜெயமாக்கும் என்று விந்து ஜெயம்னு நம்ம வச்சிருக்கோம். குரு வேதாத்ரி மகரிஷி வந்து காய கல்பம்னு சொல்லியிருப்பாங்க. போகர் வழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு வந்து வாசி யோகம் அப்படிம்பாங்க. ஆனா இது எல்லாமே குடும்ப உறுப்பினர்களுக்காக டீக்ரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம பிரம்மசரீரத்திற்காக ஆற்றலை அப்படி அப்படியே சரி, எந்த ஒரு இடைத்தரகர்களும் இல்லாம, இட் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் இனப்பெருக்க செயல்பாடுகளை ஈடுபட்டு ஆற்றல் விரயத்தில் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி சாஃப்ட் பண்ணிய பயிற்சிகள் தான் எல்லா பக்கம் இருக்கும். ஆனா பிரம்மச்சரிய பயணத்துல ஸ்ட்ராங்கா போறவங்களுக்கு கற்ப நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம் சித்தர்கள் சொன்ன எல்லா வகையான பயிற்சிகளையுமே இணைச்சு நம்ம வந்து விந்து ஜெயம்னு சொல்லியிருக்கோம். அது ஒரு பயிற்சி தான். ஆனா அது எப்ப பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒன்னு பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிச்சுட்டே வரணும், இன்னொன்னு தவம், மனதளவுல ஆற்றல் விரயத்தை தவிர்க்கணும் முதல்ல. ஆச்சுங்களா, ஏன்னா விந்து சக்தியால் மட்டுமே ஆற்றல் விரயம் வந்து ஆகிறது இல்லை, மனதின் மூலமா ஐம்புலன்கள் மூலமா போகுது. அப்புறம் கோபம் கவலை இது போன்ற விஷயங்கள்லாம் எல்லாம் ஆகுது. அதனாலதான் பல தியான முறைகளையும் தவ முறைகளையும் பல்வேறு பயிற்சிகளை இணைத்து நம்ம விந்து ஜெயம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதையத்தான் சித்தர் சொல்றாரு, கற்ப நிலையால் அல்லவோ கற்ப நிலை. நம்முடைய இது சாதாரணமாகவே தெரியும், விந்து சக்தி நீருக்கு போயிருக்கும், அப்போது உயிரணுக்கள் குறைவாக இருக்கும்பாங்க. அது திக்னஸ் அதிகமாயிட்டே வரும்போது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்ப நிலைன்னு சொல்லலாம். அது வந்து நீண்ட காலம் இருக்க பலருக்கும் எளிமையாகவே ஆண்களுக்கே புரியுது இவ்வளோ திக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றும் போது தெரிகிறது. ஆனால் பிரம்மசரியத்தில் சரியான வகைகள் இருக்கும்போது கற்ப நிலையை அடைய முடியும். அந்த கற்ப நிலையை அடையும் போது மட்டும்தான் கற்பகாலம் வாழ்றது அப்படிம்பாங்க. அப்போ கற்பநிலையால் அல்லவோ கற்பகாலம் கடத்தல் சொற்ப நிலை மற்ற நிலை சூட்சங்கான் கண்மணம். அப்ப மீதி எல்லாமே சாதாரண விஷயம், பிரம்மசரியத்துல நிலைப்பதும் அதனால் சேமிக்கப்படும் ஆற்றல்களை சரியான வகையில டிரான்ஸ்மிட்டேஷன் செய்யறது மட்டும்தான் கற்பகாலம் கடந்து வாழ வைக்கும். ஆச்சுங்களா, இதுதான் சொல்லுவாங்க. ஆய கலைகள் 64 கற்றாலும் உடலை வலிமைப்படுத்தும் காயத்தை கல்பமாக்கும் அந்த ஒரு கலையை கற்கவில்லை என்றால் எல்லா கலைகளும் மண்ணோடு மண்ணாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதனாலதான் இறையருளால் நம்ம வந்து ஆயிரக்கணக்கான வீடியோஸ் போட்டாலும் டெய்லி 1000 பேருக்குள்ளதான் வந்து பாக்குறாங்கன்னாலும் நாம வந்து விடாது நம்ம சொல்ற காரணம் என்ன, ஒரு 1000 பேராச்சு
ஒரு தமிழகத்தில் ஸ்ட்ராங் ஆயிடணுங்கிறதுக்காக. சரி, அதை அப்புறம் பார்க்கலாங்க. இந்த பாடலுக்கு அடுத்து இன்னும் ஒரு இரு பாடல் இருக்கு, அதையும் பார்த்துடலாங்க. தேகம் இழப்பதற்கு செபம் செய்தேன் தவம் செய்தேன், யோகம் மட்டும் செய்தாலேன் யோசிப்பாய் கண்மனமே. அப்போது தேகம் இழப்பதற்கு, தேகத்தை அதாவது உடலை இழப்பதற்கு செபம் செஞ்சால் என்ன, தவம் செஞ்சால் என்ன, இல்லை யோகம் மட்டும்தான் செஞ்சால் என்ன, யோசிப்பாய் மனமே. அப்போது நம்முடைய இந்த காயத்தை கல்பமாக்கும் இந்த அற்புதமான விஷயத்தை, பிரம்மச்சரியத்தை விட்டுட்டு, ஆச்சுங்களா, பிரம்மச்சரியத்தை விட்டுட்டு தேகம் போகிறதுக்காகத்தான் இது எல்லாமே. ஜபம் செஞ்சுட்டே இருந்தாலும் நோ யூஸ், தவம் செஞ்சுட்டே இருந்தாலும் நோ யூஸ், யோகம் மட்டும் செஞ்சாலும் என்ன என்ன பயன், யோசிப்பாய் மனமே, தேகம் தான் இழக்கும், என்ன செஞ்சாலும் தேகம் தான் இழக்கும். ஆனால் கல்பமாப்பது ஆக்குவதற்கான வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம செய்யும் பயிற்சிகளுக்குமே ஒரு பலன் உண்டு அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். சாகாதிருப்பதற்கு தான் கற்ற கல்வி என்றோ வாகாட மெய்கல்வி வகுத்தறிணி கண்மனமே. ஆச்சுங்களா, நம் மரணத்தையும் தள்ளி போடக்கூடிய, மரணத்தையே வெல்லக்கூடிய இந்த சாகாம இருக்கிற சாகா கலை அப்படிம்பாங்க. அது போன்ற சாகாதிருப்பதற்கு தான் கற்ற கல்வி என்றோ வாகாண மெய்கல்வி வகுத்தறிணி கண்மனமே. ஆச்சுங்களா, இது எந்த சித்தர்கள் எடுத்துக்கிட்டாலுங்க விந்துஜெயத்தை பற்றி மட்டும்தான் பாராட்டி சொல்லுவாங்க. ஆச்சுங்களா, சித்தர்களை பொறுத்தவரை இந்த வெட்டியாக வந்து போதனை பண்ணி அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அல்டிமேட் என்ன, அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஆகவே நாமும் அதே பாதையில் ஒன்றுன்னா சொல்லிட்டு வரோம். ஓரளவு சகோதரர்களுக்கு இது தெளிவாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரி, நான் இது வந்து போது இடைக்காடர் பாடலை இது வரைக்கும் பாட்டோம், திரும்பவும் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள். அடுத்தது வந்து சிவவாக்கியர் பாடல், இரண்டு பாடல் சகோதரர் அனுப்பியிருந்தாரு. சரி, அதையும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு வேக வேகமாக பார்த்துடலாங்க. மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெங்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார், நம்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. பாருங்க, மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு கப்பல், ஒரு கலம் வச்சுக்கோங்களேன், மண் குண்டான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன ஆகுங்க, அது கவிழ்ந்துருச்சு அப்படின்னா அது உடஞ்சிருச்சுன்னா கூட அது ஏதாச்சும் பயன்படும்னு ஓரமாக எடுத்து அடுக்கி வச்சுக்குவாங்க. அப்போது மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்கிடுவாங்க, ஒரு மூலையில் அடுக்கிடுவாங்க, காலையில் ஏழு குத்திடக்கூடாதுன்ட்டு. அதே வெங்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார். ஒரு வெங்கல பாத்திரம் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயோ வெங்கலம் இல்லை அது உருக்கி வேறு பாத்திரம் செய்யல அது தேவைப்படும் அப்படின்னு வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்கலம் கவிழ்ந்த போது என்ன, நம் உடல் கவிழ்ந்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, நாரீரும் சீக்கிரம் தூங்குங்கப்பா அப்படின்ருவாங்க. அதுதான் ரியாலிட்டி. அப்போது இவ்வளோதான் நமக்குடைய நம்முடைய வேல்யூ, இவ்வளோதான் இந்த வேல்யூ. ஆனா இந்த ஒரு வேல்யூவே இல்லாத இந்த உடலை, உடலில் எங்களம் நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே, இந்த உடலுக்குள்ள ஈசனே நீயே கலந்திருக்கிற உயிராக ஆச்சுங்களா. அப்போ அது எப்பேற்பட்ட ஒரு மாயம் கடவுளே அப்படின்னு சொல்றாரு. வாழ்க வளமுடன். எவ்வளவு அருமை பாருங்க, மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெங்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார், நம்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார், எங்கலம் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. வாழ்க வளமுடன். அடுத்த பாடல் வந்து எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்றிரண்டு தேவரோ, அங்கும் இங்குமாய் இரண்டு தேவர்தான் இருப்பரோ, தேவரே இருப்பரோ, அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதி மூர்த்தி ஒன்றலோ, வங்கவாரம் சொன்ன பேர்கள் வாய் கொளுத்து மாழ்வரே. ஆச்சுங்களா, சும்மா அங்க ஒரு கடவுள் இங்க ஒரு கடவுள், அதுதான் கடவுள் இதுதான் கடவுள், என்ற கடவுள் தான் பெருசு உன்ற கடவுள் தான் பெருசு ஆச்சுங்களா, இது என்ற கடவுள் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு, உன்ற கடவுள் வந்து அப்படி சொல்லியிருக்கிறாரா, இது சொர்க்கம் இப்படி நரகம் அப்படி அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் வெட்டியை பேசிட்டே இருக்கிறவங்க வாய் புழுத்து மாண்டுதான் போவாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதி மூர்த்தி ஒன்றலோ ஆச்சுங்களா, ஆதி மூர்த்தியா நமக்குள்ளாகவே இறைவன் இருக்கிறான். இறைவன் இல்லைன்னா நாம் இங்க நாம வந்திருக்கிறோம் அப்படின்னாலே இறைவன் இறைவன் தானே காரணம். அப்ப நம் உயிர் தெழுந்து வந்ததுக்கு இறைவன் காரணமா இருக்கும்போது அப்ப இறைவனின் சொரூபமா தான் நமக்குள்ளேயே உயிராக இருக்கிறான். ஸோ நம்மை நாம் உணர்வதற்கு அல்லாது வேறு எந்த விஷயத்தை யார் யார் பேசிட்டு சொல்லிட்டு இருந்தாலும் தன்னை உணர்வதை பற்றி அவர்கள் பேசுவதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்தில் நிலையாத காரணத்தினால் உயிரணுக்கள் வழியாக வெளியேறு. அப்போ அவங்க சொல்றது சொல்லிகிட்டே இருக்கலாம், நாமளும் கேட்டுட்டே இருக்கலாம், கதை கதையா கேட்டுட்டே இருக்கலாம், பக்கம் பக்கமா படிச்சுட்டே இருக்கலாம், பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை. ஆகவே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக மன உறுதியோடு வரணும் சகோதரர்களே. அதான் அவர் சொன்ன மாதிரி என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே, ஏன்னா நமக்குள்ளேயே தான் கலந்து இருக்கிற இறைவனை நாம் வீணாக்காது சேமிக்கிறதன் மூலமாக நம் வாழ்வின் அடுத்தடுத்த கட்டங்களை அடைய முடியும்.
வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு வந்து சித்தர் பாடல்களை ஓரளவு பாட்டோம், கேள்வி பதிலுக்குள்ள வேக வேகமா போயிடலாங்க. அண்ணா வணக்கம். சில நேரங்களில் எனக்குள் இருக்கும் இறை சக்தி எல்லையற்ற இன்பம் பரவசம் கொடுக்கிறது, அதாவது அளவு கடந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த இயற்கையை காணும் போது, அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியை காணும் போது, இந்த பரவச நிலையை, இந்த இன்ப நிலையை நாம் இவ்வாறு தொடரலாமா? அதாவது நீங்கள் கூறுவது போல சிற்றின்பம் என்பது சிறு இன்பம், பேரின்பம் என்பது பெரிய இன்பம், அதாவது உடல் முழுவதும் காணக்கூடியது என்று கூறியிருந்தீர்கள். அப்படியெனில் இதுதான் பேரின்பமா? கூறுங்களண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரே. இது பயணம், இது எல்லாமே ஒரு பயிரின்ப பேரின்பத்திற்கான பயணம் தான். அது வந்து முழுமையா நீங்க அனுபவிச்சிட்டீங்க அப்படிங்கிறத விட, இந்த உடலுக்குனால் எவ்வளவு முடியுமோ அதை நம்ம வந்து கண்களாலும் ஐம்புலன்களாலும் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில் நாம் எதையத்தான் இன்பம்னு அனுபவிச்சுட்டு போனோம்னாலுமே, அது வெளி இன்பமாக இருந்தாலுமே அது வந்து நமக்கு ஆற்றல் விரையும். ஆகவே நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க, தாராளமா அப்படியே போயிட்டே இருங்க. நல்ல விஷயம். வாழ்க வளமுடன். வருண் கார்த்திக் சகோதரர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாருங்க. ஓகே, அடுத்தது உடல் கழிவுகளை நாள் இரண்டு தடவை, ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மலம் கழிக்கணும், மாதம் ரெண்டு முறை உயிராற்றலை வெளியேற்ற வேண்டும், வேகம் வரும்போது வெளியேற்றிக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றனர். இதை நிராகரித்தால் உடலுக்கு கேடு வரும், கேடு உண்டாகும், உடல் சீராக இருக்காது என்று பல நூல்களில் வேதாத்ரி மகரிஷி யோகாசன புத்தகத்தில் கூறியுள்ளார். இது உங்கள் கொள்கைக்கு எதிராக உள்ளதே, தயவு செய்து பதில் கூறுங்கள். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, வேதாத்ரி மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குரு. நான் பல இடங்களில் சொல்லியிருப்பேன். அவர் வந்து சில சூழ்நிலைகளில் குடும்ப உறுப்பினர்களுக்காகவே அவர் பயிற்சிகளை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால, குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுந்தார் போல பல பயிற்சிகளை அதன் பலத்தை குறைச்சி சொல்லியிருப்பாங்க ஆச்சுங்களா. அப்போது திருமணமானவர்களுக்கு சொன்ன இடத்து விஷயங்களை எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அதே குரு வேதாத்ரி மகரிஷி தான் வந்து பார்த்தீங்கன்னா காயக்கல்பு புத்தகத்தில் ஒரு மனிதனின் வித்து சக்தியின் அளவினும் தரத்தையும் பொறுத்து அவர்களின் வாழ்வின் வெற்றி அமையும்னே போட்டிருப்பாங்க. அப்போது நமக்கு நல்ல விஷயமாக பிரம்மச்சரிய பயணத்திற்கு ஏற்ற விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று நான் சொல்லிட்டுங்களா, புத்தர் இப்படி சொல்லிட்டார், இயேசு இப்படி சொல்லிட்டார், மகாத்மா காந்தி இப்படி சொல்லிட்டார், குரு வேதாத்ரி மகர்ஷி இப்படி சொல்லிட்டார், இந்த பிரகாஷ், இந்த லூசு பையன் இப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிறக்காகலாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. உங்கள் உடலில் நீங்கள் ஒரு 48 நாள் ஸ்ட்ராங்காக இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்போது உங்களுக்கே அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். சித்தர்கள் அத்தனை பேருமே இதைத்தான் சொல்கிறாங்க, பிரம்மச்சரியத்தை பற்றி மட்டுமே சொல்லியிருக்காங்க. ஆகவே அடுத்தவர்கள் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிங்கிறக்காக நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கங்க, உங்களுக்கு சரியின்பட்டால் ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்குள் அடுத்தவர்கள் சொன்னதை ஆராய்ச்சிக்கு எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறதே சிவம் தான், இறைவன். உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுறதே இறைவன் தான் ஆச்சுங்களா. ஆதி அந்த மானகுரு நீங்க தான் ஆச்சுங்களா. வேதாத்ரி மகரிஷி எனக்கு ஒரு வழிகாட்டி பழகை, அப்புறம் இவர் எனக்கு வந்து துணையா இருந்தது. நான் அவ்வளவு பூர்வமா நம்பி அது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆனா அது வந்து எனக்கு துவக்கம். அதுக்கப்புறமேலே எப்ப குரு வேதாத்ரி மகரிஷி திருமந்திரத்தை நோக்கி நீ போ அப்படின்னு சொன்னாரோ, அதுல இருந்து நம் பாதை அப்படியே மாறி மாறி வந்தாச்சு. அப்புறம் நான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மலம் கழிக்கணும் அப்படின்னா, அது வந்து மூணு வேளை சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆச்சுங்களா ஒரு ஸ்டேஜ் இருக்குதுங்க. இப்போது நான் வந்து எல்கேஜி, நீங்கள் படிக்கிறீங்க எல்கேஜியில், ஸ்கூல் வீட்டு பாடம் வந்து ஏபிசிடி ஜெட்டு வரைக்கும் நீங்கள் ஒரு பக்கம் முழுக்க எழுதிட்டு வந்துரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் எல்கேஜி நீங்கள் படிக்கும்போது. அப்போது நீங்கள் எழுதிட்டு வரணும் மறுநாள். ஆனால் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு, அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துருக்கீங்க அப்படிங்கும்போது, இப்போ பிரம்மச்சரியங்கிறது அதான், குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு ஸ்கூல், இது வந்து காலேஜ் பிரம்மச்சரியங்கிறது. அப்போது இங்கே வந்து கொண்டுட்டு நீங்கள் வந்து ஏபிசிடி ஜெட்டு வரைக்கும் எழுதிட்டு வா அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போல் தேவையில்லைங்கிறனா சரிங்களா, அது வந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கையில் போதும், குடும்ப உறுப்பினர்களுக்கு அவங்க அப்போ சொன்னாங்க அது போதும். அப்போது ஒரே சைஸ் ஜெட்டு எல்லாருக்கும் பொருந்தாது ஆச்சுங்களா. அது மாதிரி எது யார் சொன்னாலும் அதே குரு வேதாத்ரி மகரிஷி தான், எதாவது இருந்தாலும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள், அரிய ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டு சரினா மட்டும் எடுத்துக்கோ தவறுனா உற்றுன்னு சொல்லியிருப்பார். ஆகவே நீங்கள் இப்போ அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்கன்ட்டு தயவு செஞ்சு என்கிட்ட கேள்வியே கேட்காதீங்க ஆச்சுங்களா. நான் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி தான் சொல்லுவேன் ஆச்சுங்களா, கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் பதில் சொல்ல முடியும். ஆகவே இப்போ 50 இருக்கிற சகோதரர் வந்து பிரம்மசரி நாட்களை கடந்து வர்றதுக்கு 90 நாளில் இந்த அளவு பலன் வரலன்னு சொல்லலாம், ஏன்னா அவங்க ஆற்றல் குறைவாக இருக்கும். அதே 18 பையனுக்கு ரொம்ப எனர்ஜி டென்சிட்டியாக இருக்கும், அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நாம் வந்து இவங்களுக்கு இப்படி அவங்களுக்கு இப்படி அப்படின்னெல்லாம் வச்சு அப்படி இப்படி சொல்லிட்டீங்க, இப்போ இப்படி சொல்லிட்டீங்கலாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மன உறுதியோடு உங்கள் உடலில் நீங்கள் சோதிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு 48 பிரம்மசரியத்தில் நிலைக்காது
யார் சொல்லுவதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சித்தர் பாடல்களை முடிஞ்சால் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் இந்த சமுதாயத்திற்கு பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கும் தற்காலத்தில் இருக்கும் அல்லது கடந்த 500 வருடம் 1000 வருடமாக பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தவர்கள் எல்லோருமே குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? நாம தான் பிரம்மச்சரியத்திற்குன்ற ஸ்பெஷலாக சொல்லிட்டு இருக்கோம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொன்னதை கொண்டுட்டு வந்து பிரம்மச்சரியத்துக்குள்ளே போய் முட்டி முட்டி அப்படியா இப்படியான்லாம் கேட்காதீங்க. புரிஞ்சுதுங்களா? எல்லாருக்கும் அறிவு இருக்குல்ல, ஆச்சுங்களா? ஆகவே தயவு செஞ்சு நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். நம்முடைய நோக்கம் பிரம்மச்சரிய நோக்கம், பிரம்மச்சரிய பயிற்சிகள், பிரம்மச்சரியத்தில் ஒழுக்க வாழ்க்கைக்கு போகிறதுக்கான பாதை. ஆகவே இதற்கான முறைகள் இதற்கான வழியில் மட்டும்தான் இருக்கும். ஆகவே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியதில்லை. நான் வந்து பிரம்மச்சரியத்தில் ஒரு வேலை உணவு போதுங்கிறேன். அப்போ ஒரு வேலை உணவே போதுங்கும் போது உங்களுக்கு ரெண்டு வேலை மலம் எப்படிங்க வரும்? வயிற்று இழுச்சு தான் விடணும், ஆச்சுங்களா? ஆகவே எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு, அறிவு உண்டு. அந்த அறிவை வச்சு யோசிச்சுட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் சொல்கிறதையுமே சொல்கிறேன், நான் என்ன சொன்னாலும் சரி அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. அறிவில் யோசிச்சு சரினா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். எனக்கும் என் மனைவிக்கும் வயது வித்தியாசம் 10 வயது வித்தியாசம். ஒரு நாள் என் மனைவி அவரது ஆண் நண்பருடன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்வதை பார்த்து கொண்டிருந்தேன். இதை கேட்டால் நீ ஆம்பளையான என்னுடைய மாமனார் கேட்கிறார். உனக்கு வயசு வித்தியாசம் பார்க்காமல் பொண்ணை கொடுத்தேன் அல்ல, அதற்கு நீ இப்படி செய்கிறாயா என்று என் மாமனார் கேட்கிறார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன செய்வதென்று. மனைவியை இப்படி இரு அப்படி இரு என்று சொன்னால் சந்தேகப்படுவது என்று அர்த்தமா சகோ? நான் இப்போது என் மனைவியுடன் இல்லை, இதற்கு ஒரு வழி சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் தான் சரியா பதில் சொல்வீர்கள் என்று கேட்கிறேன். உங்களிடம் இருந்து பதிலை எதிர்பார்க்கிறேன். இது நீங்க வந்து எங்கிட்டயும் கேட்குறீங்க சகோதரரே. நீங்க வந்து குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல நான் வந்து பெண்கள் அவையார் சொன்ன வார்த்தை வந்து நான் முழுமையா வழிமொழிவேன் எப்பவுமே. அதான் எப்படின்னா, கட்டிய மனைவி ஏறுமாறாக நடப்பாளானால் கூறாமல் சன்னியாசம் கொள், சரிங்களா? வாழ்க்கை பூரா நீங்க உழைச்சி கொட்டணும், புரிஞ்சுதா? வாழ்க்கை பூரா. அப்போ அதுக்கு நன்றி இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு விலகியே போயிட்டாங்க அப்படின்னா நீங்க சந்தோஷமல்ல படணும், ஏன் வருத்தப்படுறீங்க, சரிங்களா? மன உறுதியோடு ஸ்ட்ராங்கா பிரம்மச்சரியத்தில் வாங்க. உங்க கூட இருக்கும்போது இன்னொருவருக்கு ஆண் நண்பருக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அப்ப நீங்க உங்களுக்கு தேவையில்லைங்கிறனா, சரிங்களா? இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டியதில்லை. இப்படி ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா உங்க பிறவியே வீண், உங்கள் பிறவியே வீணா போச்சு. வீணா போய் வாழ்ந்தீங்கன்னா, இழுத்து வச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்கள் பயன் இல்லை, நீங்க உயிர் கொடுக்குறீங்க, புரிஞ்சுதா? ஒவ்வொரு இனப்பெருக்க செயல்பாடுகளின் போதும் ஒரு ஆண் மகன் தன் உயிரையே கொடுக்குறான். அதை அறியாத, அதன் அருமை அறியாத பெண்கள் அதை அருமையை ஒரு காலத்துல உணர்ந்ததுனாலதான் பெண்கள் கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொன்னாங்க. ஆனா இந்த காலத்து பெண்களுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அறிவு இல்லை, ஏன்னா கல்வி முறை அப்படி, சரிங்களா? அதனால விட்டு போறாங்க அப்படின்னா சந்தோஷமா விட்டுருங்க, சந்தோஷமா விட்டுருங்க. உங்களுக்கு அந்த காலத்துல எல்லாம் துறவரம் போறதுக்கு அவ்வளவு கஷ்டம், இப்பெல்லாம் பாருங்க அவங்களே ஓகே நீ போ எனக்கு நான் வேற ஆள் பாத்துக்கிறேன் அப்படின்னா இதை விட என்ன வாய்ப்பு நமக்கு வேணும், சொல்லுங்க, விட்டுருங்க, அவ்வளவுதான், ஆச்சுங்களா? உங்களுக்கு ஒத்து வராம இருக்காங்கன்னா நீங்க விட்டுருங்க. ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, உங்களுக்குள்ள ஆழ்ந்த பொருள் இருக்கு, எல்லாமுள்ள சிவமே உங்களுக்குள்ள இருக்கு, இறைவனே நம்ம கூட இருக்கான், ஆச்சுங்களா? நாம இறைவனை நோக்கி பயணத்தில் நாம போவோம். பிறவியின் பர்பஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிடலாம்ங்க. இந்த சிற்றின்பத்து பின்னாடி நீங்க பின்னாடி போய் அந்த பெண்ணுடைய மனசு திருத்தி நீங்க திரும்பவும் உங்களுடைய உயிர் இறைவனையே மீன்த்து அடிக்க போறீங்க, ஆச்சுங்களா? இது ஒரு பக்குவம் வரும்போது உங்களுக்கு இது புரியும், கொஞ்ச சில நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆகவே உங்களுக்கு பொருந்தி வராத யாருக்காகவும் நீங்கள் உங்கள் இந்த பிறவியை கெடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. மகிழ்ச்சி அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். வாழ்க வளமுடன். ஆனால் சில வருடங்களாக எனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளது. இதை விட மனம் சொல்லி கொண்டு இருக்கிறது, இருந்தால் இதை விட சொல்லி மனசு சொல்லி கொண்டு இருக்கிறது. இதை விட்டொழிக்க வழிமுறை ஒன்று கூறுங்கள். இப்போது இந்த சீசனில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். தன்னம்பிக்கை அதிகமாக உள்ளது, அமைதியான தூக்கம், உடல் சோர்வு இன்மை எல்லாம் நன்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு இந்த போதை பழக்கத்தை விடும் பழக்கத்தை சொல்லுங்கள். நான் ஒன்று சொல்லிட்டுங்களா, ஒரு விஷயத்தை செய்யணும்னா அது இப்படி செய்யணும் தம்பின்னு சொல்லி கொடுக்கலாம், சரிங்களா? ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னா அது விடணும் அப்படின்னா அது சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லை, அது விட்டுருங்க, அவ்வளோதான், புரிஞ்சுதுங்களா? ஆனால் கஷ்டமாக தான் இருக்கு. இன்பத்தை நோக்கியே பழக்கிட்டோம், கொஞ்சம் நேரமாக இல்லை மனசு சும்மா இருக்கையில் கை பரபரம்பு அடடடா அந்த பழக்கமாச்சே இந்த நேரத்துக்கு குடிச்சு பழகிட்டமே இருக்கும். ஆனால் அதுவுமே ஒரு 48 நாள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஒரே விட்டா 48 நாள் போக வேண்டியதில்லை. ஆண்டவா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என்னை காப்பாத்திரு, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என்னை காப்பாத்திருன்னு சொல்லி அந்த ஒரு நாளை நீங்கள் கடற்கரை முயற்சி பண்ணி கடந்தீங்கன்னா அந்த ஒரு நாளைய அந்த புறக்கணிப்பு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்.
அந்த ஒரே ஒரு நாள் அந்த கிரேவிங் இருக்கிற அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தை தாண்டிட்டீங்கனாலே உஷாராயிருவீங்க. சரியா, அந்த கிரேவிங் அது வந்து சுய இன்பம் ஆகட்டும், போதை பழக்கங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த கிரேவிங் டைம் அப்படிங்கிறது மீறி மீறி போனால் நீங்களாக வழி கொடுத்தீங்கன்னா அது ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம், ரெண்டு மணி நேரம் இருக்கும். அதுக்கு எப்படியாச்சும் ஒரு டைவர்ஷன் பண்ணி இந்த ஒரே ஒரு முறை நான் எஸ்கேப் ஆயிடணும்னு வெளியில் வந்துட்டு அப்புறம் அப்படியே அப்புறம் அடந்த அன்னன்றே நம்ம வீடியோவெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைத்தோம். அப்போது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தான் பழக்கணும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ஆனால் செய்ய வேண்டாங்கிறது உங்கள் மனசில் நீங்கள் எடுக்கக்கூடிய உறுதி தான். வேண்டாம் வேண்டான்னு விட்டுருங்க, போதும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, செய்யறதுக்கு தான் நீங்கள் ஏதாச்சும் வேலை செய்யணும், செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் செய்யணுமோ ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அதுக்கு பதிலாக மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்களில். அப்போது ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, அசைவம் சாப்பிட்டு பழக்கமாக இருக்கும், அப்போது அசைவத்தை விழணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்போது என்ன பண்ணணும்னா, எப்போதும் சாப்பிட்றத விட அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வயிறு முட்டை தயிரோடையாச்சு கருதி சாப்பிட்டாங்கன்னா அப்போ அந்த சாப்பிட்ற அரிச்சு கம்மியாயிடும் வச்சுங்களா. அதுபோல் நம்ம உடலுக்கு நாமளே சில ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி அந்த பழக்கம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உஷார் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு விஷயம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது வேண்டாங்கிற முடிவு மட்டும்தான் உறுதியாக இருக்கணும், அது உங்களால் முடியும் ஆச்சுங்களா. உங்களால் மட்டும்தான் உங்களை இதுலேருந்து வெளியில் கொண்டு வரவே முடியும். நான் வெளியில் நின்றுட்டு 1000 அட்வைஸ் பண்ணலாம், ஓ இவர் எதை சொல்லிட்டு போகிறார் அப்படின்னு நீங்கள் திரும்பவும் உள்ளே போயிடுவீங்க. ஆனால் நீங்களாக உறுதியாக ஆழ்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டு செய்ய வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ அது செய்ய வேண்டாம், அது செய்யாத நேரத்தில் வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக செய்கிறது நீங்கள் தான் பிளான் பண்ணிடணும். இப்போ அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு 48 நாள் வரை கடந்துட்டீங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடலாம். ஆகவே இந்த பிரம்மசரி பயணத்தோடவே அந்த போதை பழக்கத்தை விடுறதுக்கான இதையும் ஸ்டார்ட் கூட சேர்த்து எடுத்துட்டு வாங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, ஆனால் சஷ்டி விரதத்தில் இருக்கிறேன், தற்கொலை பண்ணிக்கொள்ளணும் போல இருக்கு, வீட்டில் ஒரே சண்டை, அதனால் முடிவு எடுப்பது போல தோன்றுகிறது, என்ன பண்ணுறது? வாழ்க வளமுடன். தற்கொலை பண்ணிக்கிறது இது இந்த பிறவி அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க ஆச்சுங்களா. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும் உயிரை விடுறக்கு எல்லாருக்குமே ஆச்சுங்களா. ஆனால் இந்த பூமியில் நம்ம பிறந்து வந்திருக்கிறோம், நமக்கான இந்த இறைவனை உணர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ தான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது நீங்கள் மனதளவில் அதையெல்லாம் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் எடுத்து அதை சிந்தனையிலேயே கொண்டு வந்துட்டு இருக்கிறத முதல்ல விட்டுட்டு முத்திரை பதித்து ஆரம்பத்தில் விட்டுருங்க, இறைவனையும் நினச்சிட்டு இருக்கலாம் அப்படி இப்படின்லாம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணலாம், முத்திரை பதித்தல் போன்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கீங்க, தற்கொலை போன்ற எண்ணங்கள் ஏதாச்சும் வந்துச்சுனாலும் இன்றைக்கி ஒரு நாள் நான் உசுரோடு வந்துக்கிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுங்க. அது அப்போத்திக்கு தான் அந்த அரிஜி வரும், அந்த ஓகே வெறுத்து போன மாதிரி இருக்கும். அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் எப்படியாச்சும் உங்களை காப்பாற்றிட்டீங்கன்னா மறுநாள்லேருந்து நீங்களே மாற்று விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். வாழ்க்கையில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிடித்த விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருங்க. நமக்குன்னு ஒரு காலம் உண்டு, இறைவன் நம்மளை கூப்பிட்டுக்கிறதுக்கான காலம், அது வரும்போது நாமளாக தடுத்தால் இருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம போகிறதுக்குன்னு ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக போகத்தான் போகிறோம். ஆகவே இருக்கும்போது இருங்க, உங்களுக்குள்ளாக சிவத்தோடு இறைநிலையோடு இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கங்க. அப்போது அது போல் ஒருவேளை வந்து நான் தற்கொலை பண்ணிக்கலாம் உயிரே போகட்டும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா எனக்கு அந்த மாதிரி நிறைய முறை தோணியிருக்கு. அது என்ன காரணம்னா இந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் அந்த மாதிரி சார் இது என்ன பொழப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அடவா நீ எனக்கு கொடுத்துருக்குற, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறேன், இந்த உடல் கொடுத்துருக்குறேன், நான் என்ன பண்ண போகிறேன், வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டு வடக்கிருத்தல் முறை அப்படின்னு தமிழர்கள் பண்பாடுகள் சொல்லுவாங்க, வடக்கு திசையை பார்த்துக்கோன்ட்டு அப்படியே குடும்ப பிரச்சனை இருக்கும், எல்லாம் எவ்வளோ ப்ரெஷர்ஸ் எல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நிறையா வந்தப்போ பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தப்போ தீபமேத்தி வச்சுட்டு வடக்கு திசையை பார்த்து அல்லது ஏதோ ஒரு திசை தீபமேத்தி வச்சுட்டு தீபத்தை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கோன்ட்டு இறைவா நீ எனக்கு விட்டு உயிர் கொடுத்தேன் நீயே எடுத்துக்கோ அப்படின்ட்டு மரணம் அடைஞ்சது மாதிரி நீ எடுத்துக்கோ இறைவனிடம் ஒப்படைக்கிறது, புரிஞ்சுதுங்களா? அப்போது அது நமக்கு அந்த மாதிரி இருக்கும்போது சில மணி நேரம் ஆக 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 நமக்கே வந்து உள்ளுக்குள்ளே சில சேஞ்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அவர் நமக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்க மாட்டிருக்கு இந்த பூமியில் அப்படின்ட்டு ஒரு சில மணி நேரங்கள் போச்சுன்னா நம்ம தெளிஞ்சு எந்திரிச்சிருவோம் ஆச்சுங்களா. அது மாதிரியே உட்காந்துட்டு இருக்க ஒரு வேளை இறைவனிடம் அப்படியே உயிர் அப்படியே துரிய சக்கரத்து வெளியில் போயிடுச்சுன்னா நல்லதான் ஆச்சுங்களா. அப்படி இல்லை அப்படின்னா இருக்குது உடம்புட்டு போக மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி ஏதோ பர்பஸ் இருக்க மாட்டிருக்குது அப்படின்ட்டு எல்லாவற்றையுமே நம்முடைய மனசில் எண்ணங்களில் வேலை செய்யாமல் இயல்பில் விடுங்க. எதுவுமே சிந்தனை பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணி குழம்புறது முதல் விட்டுருங்க, அதை தூக்கி குப்பையில் வீசிட்டு ஃப்ரீயாக இருங்க. எதையுமே நினைக்காதீங்க
உங்கள் மனம் இறந்து விட்டதா நினைச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள ஒண்ணுமே வேண்டாம், வெளியிலேயே மட்டும் செயல்படுங்க. ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும், ஆனா மனசுக்குள்ள வேண்டாம். மனசு அப்படியே எம்டியா போட்டுருங்க, சவமாக்கிருங்க. சின்ன அடுத்த பயிற்சி முறைகள் எல்லாத்துக்கும் அடுத்த வழியை காட்டியிருப்பேன் நான். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எல்லாம் சொல்கிற விஷயம் வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது அந்த ஸ்ட்ரகிள் அப்படிதான் உங்களுக்கு என்ன சொல்லிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ரகிள் கடந்து வர்றதுக்கு நாம தான் விடணும். விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியது அங்கேயே இருக்குது. ஆகவே விட வேண்டியதை விடுறதுக்கு மனப்பக்குவத்தை கொடுப்பதற்காக உங்களுக்கு இறைவனால் இந்த சோதனைகள் புற உலகத்திலேருந்து வருது ஆச்சுங்களா. அந்த சோதனைகள் எந்நேரம் இருக்காது, அது குறிப்பிட்ட காலம்தான், அது சரியாயிரும். மன உறுதியோடு வாங்க, வாழ்க வளமுடன். அப்புறம் சகோதரர்கள் வந்து இன்னொரு கேள்வி, கடைசி கேள்வி. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை, சந்தேகம் அண்ட் ஒரு பிரச்சனை சார். முதல்ல என்னால் அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு வயசு 16. ஃப்ரீயாக ஏதாவது கைடன்ஸ் கிடைக்குமா சார்? ஃப்ரீ எல்லாமே யூடியூப்பில் போகிறது எல்லாமே ஃப்ரீ தானுங்க, எல்லா கைடன்ஸும் ஃப்ரீ தான், நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நரகம் போல் இருக்குது சார், வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும்னு தோணுது சார். ஆனால் இந்த பழக்கத்தால் என்னால் எதையுமே யோசிக்க முடிய மாட்டேங்குது. என்னோட சந்தேகம் சார், சின்ன வயசில் அதாவது குழந்தையிலிருந்தே ஆண் குறை அந்த பழக்கம் எனக்கு இருக்குது, ஆனால் இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே பண்ணும் போது ஏதோ திரவம் வெளியில் வந்துச்சு, அன்னையில் இருந்து வாழ்க்கையே மோசமாக போகுது சார். இந்த பழக்கம் எப்படி எனக்கு வந்திருக்கும்? அதாவதுங்க, மனிதனுடைய இயல்பான பழக்கமே இயல்பானதே வந்து பார்த்தீங்கன்னா இன்பத்தை நோக்கி ஓடுறது தான். இப்போ நம்ம சிறு வயசுலேயே கூட அந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்புகளை வந்து பிக்குது, சொரிஞ்சால் நல்லா தான் இருக்குது. சொரிஞ்சிட்டே இருந்தால் என்ன ஆகும்? புண்ணாயிருது இல்லைங்களா? ஆனால் சொரியிறத விடுறாங்களா? இல்லை, ஆனால் சொரிஞ்சால் புண்ணுதான் ஆகுன்னு தெரியும். அந்த இன்பத்துக்காக, அந்த இன்பம், அந்த இனப்பெருக்க பாகங்கள் இருக்கிற அந்த இன்பம் வந்து நம்மை வந்து பார்த்தீங்கன்னா அது இன்பத்தை நோக்கி ஓடுற மனநிலையினால அது தூண்டி அதில் போய் விழுந்துடுற அதுதானுங்க. அது கல்வி முறையிலே சரி பண்ணி வரணும். இப்படியெல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும், உஷாராக இருந்துங்கன்னு சொல்ல நான் யாரும் சொல்கிறது இல்லை. அதனால உங்களுக்கு 16 வயசு தானாச்சு, இதனால வர்ற பாதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்போ ஒரு விஷயம் ஒண்ணுமே தெரியாம பைத்தியக்காரத்தனமா ஓடிட்டு இருக்கிறத விட இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 1 மாசம் போராடுவீங்க, 2 மாசம் போராடுவீங்க, 3 மாசம் போராடுவீங்க. ஒரு முறை விழும்போதும் கண்டிப்பா எந்திரிச்சு நின்றுவீங்க. நிச்சயமாக இந்த 16 வயசு சகோதரரை நீங்க ஒரு 12 வருட பிரம்மச்சரியத்திலே மட்டும் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அசைச்சுக்கவே முடியாது. அவ்வளோ வலிமையான சக்தி வாய்ந்த மனிதரா மாறிடுவீங்க. அந்த வாய்ப்பெல்லாம் எனக்கும் கிடைக்கல ஆச்சுங்களா, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 16 வயசு இளம் வயது சகோதரர்கள்லாம் 12 வருட சேலஞ்சு போட்டு, அது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஒரு 48 நாள் தான், 48 நாள் கடந்து வந்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக பிரம்மசரீரத்தில் வாங்க சகோதரரே. இளைஞர்கள் 16 வயசுன்னு போட்டிருக்கீங்க, தயவு செஞ்சு இந்த மாத கடைசியில் 2 நாள் அது வருது இல்லைங்களா, 30 31 அல்லது 29 30 அந்த 2 நாளில் உங்களுடைய எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் பயிற்சிகளெல்லாம் நான் உங்களை இலவசமாகவே சேர்த்திக்கிறேன். ஏன்னா இளைஞர்கள் கையில் தான் எதிர்காலம் இருக்குது. இளைஞர்கள் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உடல் அளவிலும் மன அளவிலும் நல்ல வலிமையாகி வர முடியும். அது 25 வயசு வரைக்கும் தான் அந்த வாய்ப்பே உண்டு. 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா உடல் வளர்ச்சி அதோடு முடிஞ்சுது. அப்புறம் அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரை தான் வலிமைப்படுத்திகிட்டு இருக்கோம். அதே இப்போ 25 வயசுக்குள்ளேன்னா உடலும் சேர்ந்து வலிமையாகும் பிரம்மச்சரியத்தினால. ஆகவே இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. மன உறுதியோடு வாங்க சகோதரரே. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. மீண்டும் நாளை தினம் வந்து 12வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கும் 1/2 மணி நேரம் கடந்தாச்சு, தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. பூஸ்டர் புத்தகம் அப்படியே வெயிட்டிங்லேயே இருக்குது, நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேங்க. கேள்வி பதில் சித்தர் பாடல்களை இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.